ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபெடரல் வங்கியின் சேமிப்பு கணக்கு ஆன்லைனில் துவங்குவது எப்படி? 3 நிமிடத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப் முழு விவரம். இது போன்ற புதிய அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிஎஸ் வேல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்ககிட்ட இருக்கிற ஸ்மார்ட் போன் இல்லைன்னா லேப்டாப், இன்னைக்கு எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் போன் இருக்கு. ஸோ ஸ்மார்ட் போனில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுங்க. கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு ஃபெடரல் பேங்க், FEDERAL ஸ்பேஸ் விட்டு பேங்க் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே இருக்கும் அந்த வெப்சைட்டு, www.federalbank.co.in. அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணதுமே federalbank.co.in அப்படின்னு போட்டு சே வாவ் 50 கேஷ்பேக் அப்படின்னு போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பர்சனல், என்ஆர்ஐ, பிஸ்னஸ் அப்படின்னு 3 இருக்கு. ஸோ பர்சனல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், அதாவது பொதுமக்கள் எல்லாருமே அப்ளை பண்ணக்கூடியது. என்ஆர்ஐன்றது வெளிநாட்டில் வாழ்கிறவங்க அப்ளை பண்ணுறது. பிஸ்னஸ், யாராவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதை அப்ளை பண்ணுறது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு பர்சனல் இருக்குது பார்த்தீங்களா, பொதுமக்கள் ஜென்ரல் இது. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ இந்த பர்சனல்ன்ற கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் டெபாசிட், சேவிங்ஸ் அக்கௌண்ட், சேல்ரி அக்கௌண்ட், நோர் பர்சனல் அக்கௌண்ட், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட். அந்த ஃபஸ்ட்டு இருக்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். சேவிங்ஸ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாய், ஐ ஆம் ஃபெடி யுவர் பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்னு போட்டு ஒரு பொம்மை போட்டுருந்துருக்கோம். ஸோ அதில் கூட உங்கள் ஹெல்ப் கேட்கலாம், நீங்கள் ஏதாவது கேட்குறதா இல்லை அப்படின்னா ஸ்கோரல் டவுன் பண்ணுங்கள். ஸ்கோரல் டவுன் பண்ணதுமே ஃபெட்புக் செல்ஃபி புக், பேஸ்புக் சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஃபெட் பஸ்ட், அடுத்தது ஃபெட் எக்ஸல், எஸ்பி ப்ளஸ், ஃபெட் பவர். அந்த எஸ்பி ப்ளஸ் கீழே பாருங்கள் எக்ஸ்ப்ளோர் மோர், அப்ளை ஆன்லைன் அப்படி இருக்கும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகமித்ரா ப்ளஸ், யுவமித்ரா, ஃபெட் ஸ்மார்ட். ஸோ இதுலேயும் மகமித்ரா ப்ளஸ்ஸு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் இருக்கும். இந்த ஃபெடரல் பேங்க்கில் 2 டைப்பு, மகமித்ரா ப்ளஸ்ஸும் எஸ்பி ப்ளஸ்ஸும் இப்போ ஆன்லைனில் விட்டுருக்காங்க. ஸோ இந்த எஸ்பி ப்ளஸில் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது ரெண்டு அக்கௌண்ட்டும் எவ்வளோ மினிமம் சார்ஜி, இதோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மகமித்ரா ப்ளஸ், இதில் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி வந்து உமன் மட்டும்தான் இதை க்ரியேட் பண்ண முடியும் இந்த ஃபெடரல் பேங்க் அக்கௌண்ட்டில். ஃபெடரல் பேங்க் யுவர் பர்ஃபெக்ட் பேங்கிங் பார்ட்னர், மகமித்ரா ப்ளஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் உமன் ஓன்லி. இதில் ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட் ஃபெசிலிட்டி, 2 ஜீரோ பேலன்ஸ் கிட்ஸ் அக்கௌண்ட், எக்ஸிஸ்டிங் டெபிட் கார்டு ஆஃபர், மச் மோர் அப்படின்னு நிறைய இது டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ அர்பன் பிரான்ச்சாக இருந்தால் 10,000 இருக்கணும், செமி அர்பன் பிரான்ச்சாக இருந்தால் 7,500 மெயின்டைன் பண்ணணும், ரூரல் பிரான்ச்சாக இருந்தால் 5,000 மெயின்டைன் பண்ணணும். ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இந்த மினிமம் பேலன்ஸ் இவ்வளோ மெயின்டைன் பண்ணணும். காம்ப்ளிமெண்ட்ரி இன்சூரன்ஸ் அப் டு 80.75 லேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் ரேட்ஸ் ஆஃப் ஹோம் லோன் 0.6%, லோயர் தென் பேங்க் கார்டு ரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃப்ரீ ஆர்டிஜிஎஃப் நெஃப்ட் ஃபெசிலிட்டியில் இருக்குது. இல்லை 50% கன்செஷன் ப்ராசஸிங் ஃபீஸ் ஆன் ஹோம் லோன்ஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீ இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு நிறைய எலிஜிபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட்லெஸ் டெபிட் கார்டு வித் டெய்லி ஏடிஎம் லிமிட் வந்து 50,000 ரூபீஸ் நீங்கள் டெய்லி வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து 1 லேக்ஸு. ஆனால் வந்து இந்த கான்டாக்ட்லெஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணுறது, அதாவது கார்ட்லேயே ஒய்ஃபை சிம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி டைப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுறது. ஃபெடரல் பேங்க் ரிவார்ட்ஸ், ஏன் ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் ஆல் யுவர் டெபிட் கார்டு ஸ்பெண்ட் ஆன்லைன், அதாவது பாயிண்ட் ஆஃப் சேலாக இருக்கட்டும், ஆன்லைனாக இருக்கட்டும், ஒவ்வொரு ரிவார்ட் பாயிண்ட்டும் எவ்ரி 200 ரூபீஸ்க்கு ஒரு ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது வழியாக ஓப்பன் பண்ணுறதாலும் கீழே ஓப்பன் நவ் கொடுத்து எலிஜிபிள், அதாவது அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மகமித்ரா ப்ளஸ் பற்றி இப்போ பார்த்து தெரிஞ்சிட்டீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பி ப்ளஸ், இதோட எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியாலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் வந்து 5,000 ரூபீஸ் மெயின்டைன் பண்ணணும். இதுலேயும் அப்படி தான் கான்டாக்ட்லெஸ் இது வந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாம், ஜென்ஸாக இருக்கட்டும், லேடிஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஓப்பன் பண்ணலாம் இந்த அக்கௌண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் டெபிட் கார்டு பேங்க் ஆஃபர்ஸ், பிக் பாஸ்கெட், அமேசான் பேண்ட்ரி, கோ ஐபிபோ, மேக் மை ட்ரிப், ஸ்விக்கி, ஐனோஎக்ஸ்,
ஸோ இதெல்லாம் அந்த சினிமாஸுக்கு பேண்ட்ரியில் சாப்பிட்றது, ஃபுட் ஐட்டம் சாப்பிட்றது, ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய ஆஃபர்ஸ்லாம் அதிகமாக கொடுப்பாங்க இந்த கார்டுக்கு, அதாவது இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எஸ்பி ப்ளஸ். ஸோ இதே ஆன்லைன்லேயும் இதுவும் அப்ளை பண்ணலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ஃபெடரல் ரிவார்ட்ஸ், இதுவும் 200 ருபீஸ்க்கு எவ்ரி 200 ருபீஸ்க்கு ஒன் ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிட்டு வரேன், நீங்கள் அதேமாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஆன்லைன்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பேங்க்கில் போய் நின்றுட்டு க்யூவில் நின்று அவசியமே தேவையே கிடையாது. ஓப்பன் நவ் அப்படின்றது பார்த்தீங்களா, அந்த ஓப்பன் நவ் கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் நவ் கிளிக் பண்ணதுமே ஹலோ கீப் தம் ரெடி அப்படின்னு போட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கெட் ஸ்டார்டட், உங்களோட மொபைல் நம்பரு ப்ளஸ் கண்ட்ரி கோடு இதை என்ட்ரி பண்ணும். அதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் கையில் வச்சுருக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் ஒரிஜினல் கார்டு, நெக்ஸ்ட்டு உங்களோட பேன் கார்டு, உங்ககிட்ட இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனு வித் ஹெட்செட்டோட, ஏன்னா வீடியோ கால் நீங்கள் கனெக்ட் பண்ணுவோம் லாஸ்ட்டாக, அப்போ வந்து உங்கள் ஃபேஸும் உங்களுடைய ஆதார் கார்டும் ஒரிஜினல் கார்டும் நீங்கள் அவங்கள்ட்ட காமிக்கணும். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்டட் ரைட் நவ். ஓகேங்களா? ஸோ உங்கள் மொபைல் நம்பர் நம்ம இந்தியாவில் இருக்கிறனால 91 அப்படின்னு போட்டுட்டு உங்கள் 10-digit நம்பரை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுமே என்டர் கேப்சா, அந்த கேப்சா குறிட அதில் இருக்கிறத பார்த்து டைப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு புரியலனா ரெஃப்ரெஷ் கேப்சா அப்படின்னு கீழே ப்ளூ கலரில் போட்டிருக்கோம், அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்சஸ் ஆகும். ஸோ தெரியாத பட்சத்தில் சொல்கிறேன், ஸோ தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அப்படியே டைப் பண்ணுங்கள் என்டர் கேப்சா. என்டர் கேப்சா டைப் பண்ணதுமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ ஆம் நாட் பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்ட் பர்சன். ஓகேங்களா? அடுத்தது ஐ ஆம் அண்ட் இந்தியன் சிட்டிசன் டேக்ஸ் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்ட் நோ அதர் கண்ட்ரி அப்படின்றது. ஸோ இது ரெண்டுமே டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணதுமே கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ வந்து அப்படியே ஆரஞ்சு கலர் வந்துடும். ஸோ இந்த ஆரஞ்சு கலர் வந்துமே கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே மொபைல் வெரிஃபிகேஷன், ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா ஸ்மார்ட் ஃபோனை கையில் வச்சுருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கும், எஸ்எம்எஸ் வந்ததுமே அந்த 6-digit எஸ்எம்எஸை இதில் என்டர் பண்ணுங்கள். சப்போஸ் எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆகலைனா டிடின்ட் ரிசீவ் ஓடிபி அப்படின்னு கேட்கும், அது கீழே பார்த்தீங்கன்னா ரீசென்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எஸ்எம்எஸ் வந்து வித்தின் 5 seconds வந்துடும். ஸோ அந்த எஸ்எம்எஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஓடிபி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதும் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு போட்டு நெக்ஸ்ட் ஓப்பன் ஆகும். அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்கள் படித்து பாருங்கள். ஒன்றும் இல்லை, எல்லாம் ஓடிபி பேஸ்டு இகேஒய்சி ஃபெடரல் பேங்க் வித் எனி பேங்க் அப்படின்னு போட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ படித்து பார்த்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ வந்து சிமெண்ட் கலரில் இருக்கும். ஸோ மேலே ஐ அசெப்ட், அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் போட்டிருக்கோம், அதுக்கு கர்சரை வச்சு ஒரு டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரஞ்சு கலர் வந்துருக்கும் கண்டினியூ. ஸோ அந்த ஆரஞ்சு கலர் வந்ததுக்கப்புறம் கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஐடென்டிஃபை இன்ஃபர்மேஷன், ஐடென்டி இன்ஃபர்மேஷன். ஸோ ஐடென்டி இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்கள்கிட்ட ஆதார் நம்பரும் பேன் நம்பரும் ரெடியாக இருக்கும். ஸோ 12-digit ஆதார் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதோ நெக்ஸ்ட்டு பேன் நம்பரு, பேன் நம்பர் வந்து 5 letters 4 numbers வரும், ஒரு மறுபடியும் லெட்டர்ஸ் வரும், டோட்டலாக 10 digits. இந்த பேன் நம்பரும் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே உங்களோட இது வந்து இன்டு மார்க்கில் போட்டு லாஸ்ட்டு 4-digit ஆதார் நம்பரும் லாஸ்ட்டு 4-digit பேன் நம்பரும் வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆதார் வச்சுருப்பீங்க பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதாருக்கு அதுக்கு ஒரு மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருப்பீங்க, அந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை அதை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதும் நெக்ஸ்ட்டு வந்து என்டர் கேப்சா அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சால் போடுங்க, சப்போஸ் சரியில்லைன்னா கீழே ரெஃப்ரெஷ் கேப்சா அப்படின்னு இருக்கும், மாற்றிக்கணும்னா எத்தனை டைம் மாற்றிக்கலாம். ஸோ இது நல்லா தெரிஞ்சுன்னா MMKCIG எல்லாமே கேப்டல் லெட்டரில் இருக்குது, இதில் அப்படியே டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு உங்களோட கம்ப்ளீட் ஃபுல் KYC ஃபார் யுவர் அக்கௌண்ட் வித் அஸ் த்ரூ வீடியோ பேஸ்டு KYC வெரிஃபிகேஷன் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட நெக்ஸ்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யுவர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போட்டு உங்களோட ஃபோட்டோ, நேமு, அட்ரஸு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, ஆதார் நம்பரு எல்லாமே பர்ஃபெக்டாக அதில் வந்திருக்கும். அது கரெக்டாக இருந்தால் அது கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள், பேன் டீட்டெயில்ஸ், அதுலேயும் உங்கள் பேன் கார்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக வரும். வந்ததுக்கப்புறம் ரெண்டும் சேமாக இருக்கா, ஓகே ஓகே ரெண்டும் சேமாக இருந்ததுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்து கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இப்போ தான் பர்சனல் டீட்டெயில் என்டர் பண்ணிட்டு வர போகிறீங்க. இந்த பர்சனல் டீட்டெயில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, இமெயில் ஐடி ரொம்ப முக்கியம், எல்லாமே ஸ்டார் போட்டிருப்பாங்க, ஏன்னா உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன்னாலும் இமெயில் மூலியமாகவும் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் குறுஞ்செய்தி அனுப்புவாங்க. ஸோ இமெயில் ஐடி கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஃபாதர் நேம்,
உங்க அப்பா பேரு, அதுவும் ஆதார் கார்டில் இருக்கமே டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு அம்மா பேரு, அதுவும் ஆதார் கார்டில் இருக்கமே டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு மார்ஷியல் ஸ்டேட்டஸ், சிங்கிள்னா சிங்கிளு, கல்யாணமானவங்க, மேரீடுனா மேரீடு. ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ், இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபிட் கார்டாக இருக்கட்டும் இல்லை இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி ஏதாவது வேணும்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொரியரில் சென்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு. ஸோ இது வந்து சேம் ஆஸ் ஆதார் அட்ரஸ், அதுக்குள்ளேயே அனுப்பணுமா இல்லை நீங்கள் இப்போ சப்போஸ் தருமபுரியில் இருப்பீங்க இல்லை பெங்களூர் இருப்பீங்க, ஸோ அந்த அட்ரஸ்க்கு அனுப்பணுமா அப்படின்றது நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ முடிவு பண்ணிவிட்டு சேம் ஆஸ் அட்ரஸை அதில் டிக் பண்ணலாம், இல்லை அப்படின்னா புதுசாக டைப் பண்ணலாம். ஓகேங்களா, டைப் பண்ணுறாருந்தா அட்ரஸ் லைன் ஒன்லேயும் அட்ரஸ் லைன் டூலையும் டைப் பண்ணிவிட்டு எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு சிட்டியை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பின்கோடு போடுங்க, பின்கோடு போட்டுட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். இதெல்லாம் எதுவுமே இல்லை எனக்கு சேம் ஆஸ் ஆதார் அட்ரஸ் தான் அப்படின்னா அந்த ஜஸ்ட்டு ஒரே ஒரு டிக் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து உங்கள் ஆதார் அட்ரஸ் என்ன இருக்கும் அந்த அட்ரஸ்க்கு போயிடும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கிளிக் பண்ணதும் இப்போ நாமினி டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும். நாமினி வந்து வேணும்னா என்டர் பண்ணலாம், இல்லைன்னா அந்த டிக் எடுத்து விட்டலாம். ஸோ அந்த டிக் கன்ஃபார்மாக பண்ணுங்கள். நாமினி டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஆனால் கூட அந்த நாமினிக்கு உங்களோட அமௌண்ட்டை ஃபுல்லாக டெபாசிட் அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதாவது 100% அமௌண்ட்டு உங்கள் நாமினிக்கு நாளைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாமினி நேம், நாமினி நேம் அதாவது ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை அம்மாவாக இருக்கலாம். கல்யாணம் ஆயிருந்தால் ஒய்ஃப் பேர் போடுங்க, கல்யாணம் ஆகாமல் இருந்தால் அப்பா பேர் அம்மா பேர் ரெண்டு பேர் யார் பேர் போட்டுக்கலாம். ஸோ நாமினி நேம் டைப் பண்ணிவிட்டு அவங்களோட ஏஜ் டைப் பண்ணுங்கள். அவங்களோட ஏஜ் வந்து இது ரொம்ப முக்கியம், ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும். இதில் டைப் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ரிலேஷன், ரிலேஷன்னா இப்போ யார் பேர் டைப் பண்ணிங்களோ அவங்க பேரை செலக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒய்ஃபோ பிரதரோ ஃபாதரோ மதரோ ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயிலு, அந்த டீட்டெயில்ஸாக நீங்கள் டைப் பண்ணும். இப்போ எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் இன்ஜினியர், என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட், ஃபேஷன் டிசைனர், ஃபிஷர்மேன், இது மாதிரி நிறையா இருக்குது. ஜட்ஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியர், மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ், இதில் எது வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட நேமு, எம்ப்ளாயரோட நேமு அது செலக்ட் பண்ணி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் மந்த்லி இன்கம் அப் டு 10,000 to 25,000 இந்த மாதிரி வேரியண்ட்டாக இருக்குது. மாதம் எவ்வளோ வாங்குறீங்களோ அந்த சேலரி அமௌண்ட்டு போடலாம், இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லைனா நீங்கள் அப் டு 10,000 போட்டு விடலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து 25,000 to 50,000 அப்படின்ட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இந்த இண்டஸ்ட்ரீஸில் கேட்டால் நீங்கள் எதுவான செலக்ட் பண்ணலாம். லெஸர் தென் 10 இல்லை 5 to 10 இதுமாதிரி எதுவெல்லாம் போடலாம். ஸோ வந்து இப்போ அடுத்தது வந்து 5 to 10 அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன், குவாலிஃபிகேஷன் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணால இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணுறேன், இல்லை பிஎஸ்சி நர்சிங் கிராஜுவேட் இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ எந்த படிப்போ அந்த படிப்பை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் குவாலிஃபிகேஷன் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பிரான்ச் டீட்டெயில்ஸு, பிரான்ச் வந்து நீங்கள் எங்கே வேணால் செலக்ட் பண்ணலாம், ஒசூர், தேன்கனிக்கோட்டை, ஆம்பூர், திருப்பத்தூர், இல்லை சென்னையில் அண்ணா நகர், அசோக் நகர், ஜார்ஜ் டவுன், குளத்தூர், மவுண்ட் ரோட், இது மாதிரி எது வேணால் சூஸ் பண்ணலாம் நீங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒசூரை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பிரான்ச்சு இது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு டைப் தான் இருக்குது, எஸ்பி ப்ளஸ்ஸு, மகமித்ரா ப்ளஸ்ஸு, இதில் எஸ்பி ப்ளஸ் மட்டும் தான் நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ணி உள்ளே வந்திருக்கோம். ஸோ டிஃபால்ட்டாகவே எஸ்பி ப்ளஸ்ஸு செலக்ட் பண்ணி எடுத்துக்கோம். அதுக்கப்புறம் ரெஃபரல் கோடு ஏதாவது இருந்தால் போடுங்க, இல்லைனா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்தது ஐ வி ஹியர் பை கன்ஃபார்ம் ஸ்கீம் செலக்டட் இஸ் எஸ்பி ப்ளஸ் அப்படின்றத டிக் பண்ணிவிட்டு கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் கீப் யுவர் பேன் ரெடி, யூ வில் பி டைரக்டட் ஃபார் வீடியோ கேஒய் கம்ப்ளீஷன் பேஜ் இன் 26 seconds ஆஃப் த ஃபர் சக்ஸஸ்ஃபுல் ஆக்டிவேஷன் யுவர் அக்கௌண்ட். உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் கிரியேட் ஆகிடுச்சு, உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் கிரியேட் ஆகிடுச்சிங்களா, கிரியேட் ஆனதுக்கப்புறம் இன்னும் 26 seconds உங்களுக்கு வீடியோ கால் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டும் பேன் கார்டும் உங்களுக்கு காமிக்கணும். இல்லை இன்கேஸ் பவர் கட் ஆனையோ இல்லை ஏதாவது ஆயிட்டாலோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு கொஞ்சம் கழிச்சு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு மறுபடியும் அந்த இது வந்து ஓப்பன் ஆகும்.
இல்லை மீன் டைம் நீங்கள் செக் பண்ணுறாலும் செக் பண்ணிக்கலாம். இந்த பர்சன் டீட்டெயில் போயிட்டு உங்களோட நேம்லாம் கரெக்டாக இருக்குது, ஒரு டைம் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறாலும் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் கீழே போனீங்கன்னா ஒரு ஃபோட்டோவில் செல்ஃபோனில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்கள் வீடியோ பக்கத்தில் இருக்கும் பாருங்க, ஸ்டார்ட் வீடியோ கேஒய்சி ப்ராசஸ் வித் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்னு கிளிக் பண்ண, ஆரஞ்சு கலரில் இருக்கும் அப்படின்னு ஆரஞ்சு கலரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஒய்சி வந்து 8 AM மார்னிங்லேருந்து நைட் 8 AM ஒர்க்கிங் டேஸில் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ வீடியோ கான்ஃபரன்ஸில் ஓகே பண்ணிடலாம். இது வந்து அக்கௌண்ட் நம்பரும் எல்லாமே கரெக்டாக ஜென்ரேட் ஆகிடுச்சு. இவர் அக்கௌண்ட் நம்பர் இவர் ஸ்டார்ட் வீடியோ கேஒய்சி ப்ராசஸ் ஸ்டார்ட் வீடியோ கேஒய்சி ப்ராசஸ் வித் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்னு கிளிக் பண்ணதுக்கு முன்னாடி கீழே உங்கள் அக்கௌண்ட் நம்பரு இவங்க ஆதார் நம்பர்லாம் ஜென்ரேட் ஆனது. ஸ்டார்ட் வீடியோ கேஒய்சி ப்ராசஸ் வித் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே பார்த்தீங்க படித்து பாருங்க, கேஒய்சி வில் பி அவைலபிள் ஃப்ரம் 8 AM டு 8 PM ஆன் ஒர்க்கிங் டேஸ் ஒன்லி அனுப்பிடுறாங்க. ஸோ இது இந்த டைமில் தான் நீங்கள் பண்ணணும். அக்கௌண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகிடுச்சு, இதை வேணால் உங்கள் செல்ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது அக்கௌண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இப்போ வந்து அந்த ஸ்டார்ட் வீடியோ கேஒய்சி ப்ராசஸ் வித் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் வீடியோ கால் ஓப்பன் ஆகும். வீடியோ கால் ஓப்பன் ஆனதும் அவங்க அங்கேருந்து உங்களோட டீட்டெயில் கேட்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஆதார் கார்டை காமிக்கணும். ஆதார் கார்டை உங்கள் ஃப்ரண்ட் ஃபேஸ்க்கு முன்னாடி கேமரா ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணிவிட்டு உங்கள் கேமராக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸும் அந்த ஆதார் கார்டும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுமே அவங்க டிக் அடிச்சுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் பேன் நம்பர் கேட்பாங்க. பேன் நம்பரும் செக் பண்ணிவிட்டு உங்கள் பேன் நம்பரும் அதேமாதிரி காமிக்க சொல்லுவாங்க. எல்லாமே ஒரிஜினல் கார்டு தான் இருக்கணும். அதையும் எடுத்து நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா அவங்க ஓகே பண்ணிவிடுவாங்க. ஓகே பண்ணதுக்கப்புறம் 2 working days உங்கள் அக்கௌண்ட்டை ஜெனரேட் பண்ணிவிடுவாங்க. அதாவது ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு, அக்கௌண்ட் நம்பர் முதற்கொண்டு உங்களுக்கு ஜெனரேட் ஆகிடுச்சு, 2 working days உங்களுக்கு டெபிட் கார்டு இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி வேணுனாலும் அதுவும் அந்த டீட்டெயில்ஸு எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஷேர் பண்ணிட்டா இப்போ ஈஸியாக உங்களுக்கு ஆன்லைனில் அதாவது பேங்க்குக்கு போகாமலேயே அதாவது பேங்க்குக்கு போகாமலேயே ஃபெடரல் பேங்க்கில் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம் ஈஸியாக. இந்த வீடியோ உங்களால் முடிந்தளவுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் மற்றவர்களுக்கும் உங்கள் நெருங்கிய நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். அதனால் ஷேர் செய்யவும். மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்க. இதுவரைக்கும் தடுப்பூசி போடாதவர்கள் தடுப்பூசி போட்டுக்கோங்க. மாஸ்கை குப்பையிலேயோ ரோட்லேயோ போடாதீர்கள், ஏன்னா மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் பரவும் என்ற அபாயம் எழுந்துள்ளது. இது பொதுமக்கள் நலன் கருதி வெளியிடுவோர். இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.